நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே கிறிஸ்து இயேசுவே உனக்கு நல்ல நேச துணையே என்னெஞ்சே நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே கிறிஸ்து தஞ்சமான தோழர்களும் வஞ்சகமாக உன்னை காக்கியே பகைஞராக நின்ற போதிலும் என்னெஞ்சே நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே அன்னை தந்தை ஆனவரும் பின்ன பேதமாய் உன்னை அங்கலாய்க்க வீட்டிழிஞன் ஆன போதிலும் என்னெஞ்சே நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே கிறிஸ்து பஞ்சமும் பசியும் வந்து கெஞ்ச வைத்தாலும் மீகு பாரமாய் தூமை உன்மேலே பற்றி நின்றாலும் என்னெஞ்சே நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே கிறிஸ்து நோயிலும் நீயாக பட்டுழந்தாலும் எந்த கேடுகள் உன்மேலே வந்து மூடினாலுமே என்னெஞ்சே நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே கிறிஸ்து ஆன வீடு தானும் கொள்ளை ஆன போதிலும் கிறிஸ்து அண்ணலே உனக்கெல்லாம் எண்ணி நீரைவாய் என்னெஞ்சே நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே கிறிஸ்து இயேசுவே உனக்கு நல்ல நேச துணையே என்னெஞ்சே நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே என்றும். அப்பா, அந்த வசனங்களை எங்களுக்கு எழுதி கொடுத்தீர். எழுதி கொடுத்த வசனங்களை நாங்கள் இந்த சிறிய நேரத்திலே சுவாமி நாங்கள் தியானிக்க நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, நாம ஆண்டவருடைய வேதத்திலே இருக்கிற பல்வேறு காரியங்களை தியானித்து வருகிறோம். கட்டளைகளை பற்றியும் பிரமாணங்களை பற்றியும் நாம் தியானித்தோம். தேவன் எதற்காக கட்டளைகளை கொடுத்தார் என்று நாம் வந்து தியானித்தோம். எப்படி அந்த கட்டளைகளினால் மனிதர்கள் தங்களை தங்களிடத்திலிருந்தும் சமூகத்திலே சமூக விரோதிகளிடத்திலிருந்தும் தங்களை காத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைக்கு நம்ம வேறு சில காரியங்களை தேவன் வந்து எந்தெந்த மாதிரியான காரியங்களை அதிகமாய் தன்னுடைய மக்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி சொல்லிக் கொடுத்த காரியங்களை ஒன்றொன்றாய் நாம பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம வந்து வேதத்திலே பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே அதிகமாய் ஆண்டவருடைய அவருடைய எச்சரிப்புக்கு ஏற்புடையதாய் இருந்த ஒரு காரியம் வந்து உங்கள் எல்லோருக்கும் தெரியும், விக்கிரகங்கள். விஞ்சி நிற்கக்கூடிய காரியங்கள், விக்கிரகங்கள். இப்போது கூட அந்த பழைய இடிபாடுகளோடு நாங்கள் வந்து கீழே புதைப்பொருள்களை தோண்டும் போது
இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த இடத்துல கீழே ஆழம் வரைக்கும் ஒரே விக்கிரகங்களா எடுக்கிறார்களாம். விக்கிரகங்கள் மனிதர்களுக்கு ஒரு பெரிய கண்ணியாயிருக்கிறது. அதைதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன் விக்கிரகத்தின் மீது மனிதர்களுக்கு அவ்வளவு கவர்ச்சி இருக்கிறது? ஏன் விக்கிரகத்தை விட்டு வெளியே வாங்க என்று சொல்லி தேவனுடைய வசனம் மனிதர்களுடைய காதுகளில் படமாட்டேங்குது? ஏன்னு தெரியல. அதைதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். லேவியாகமம் 26 அதிகாரம் 1-13 வசனங்கள் யாராவது ஒருவர் வாசியுங்கள். லேவியாகமம் 26 அதிகாரம் 1-13 வசனங்கள். நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்ந்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாக இருப்பீர்களாக. நான் கர்த்தர். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்மா உங்களை அரசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடைகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென். இந்த வசனங்கள்ல வந்து ஒரு இடத்தில் கூட ஆசீர்வாதம் வந்தால் வரும் என்று சொல்லி இல்லவே இல்லை என்பதை பாருங்கள். இரண்டே இரண்டு காரியங்கள் தான் தேவன் மனிதர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். மற்ற எல்லா காரியமும் அவர் பண்றேன்னு சொல்றார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய இரண்டு காரியம் என்ன காரியம் அது? ஆண்டவர் வந்து மனிதர்களை பார்த்து அவருடைய மக்களை பார்த்து இந்த ரெண்டு காரியத்தை தான் சொல்றார். முதலாவது, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்ளுங்கள். விக்கிரகங்கள் உங்களை பிடிக்காதபடிக்கு நீங்கள் விக்கிரகத்திற்கு விலகி செல்லுங்கள். விக்கிரகங்களை குறித்து ஜாக்கிரதையா இருங்கள். இது வந்து முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிக்க ஜாக்கிரதையா இருங்கள். இது ரெண்டும் வந்து இந்த நாட்களிலும் கூட நம்ம இந்த ரெண்டு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கண்ணியாயிருப்பதை நாம் கண்கூடாய் பார்க்கலாம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நிறைய பேர், நான் உட்பட, ஓய்வு நாளிலே ஆண்டவருக்கென்று ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், வேத வசன காரியங்களிலே ஈடுபட்டு இருந்து அந்த நாட்களை வந்து ஒரு சந்தோஷத்தின் நாளாய் மன மகிழ்ச்சியின் நாளாய் குடும்பத்தினரோடு நண்பர்களோடு நாம் செலவழிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை விட்டு அந்த நாளிலும் கூட, அதாவது அந்த 6 நாட்கள் வேலையிலே மிச்சம் இருந்தால் அதை முடிக்கலாம் என்ற ஒரு டெம்டேஷன் நமக்கு வருகிறது. அப்போ ஓய்வு நாளிலே சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. ஓய்வு நாளிலே சந்தோஷமாய் இல்லாதபடிக்கு வேலை செய்யும் நாட்களிலே ஞாயிற்றுக்கிழமை இந்த காரியத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நாம் யோசிப்போம் என்றால்,
ஆண்டவருக்கு அது பிரியமில்லாத ஒரு காரியமாகத்தான் தெரிகிறது. அப்படிதான் போட்டிருக்கு. இரண்டு காரியத்தை தேவன் அங்கீகரிக்க மறுக்கிறார். முதலாவது காரியம், நீங்கள் விக்கிரகங்களை உங்களுக்கு வைக்காமல் இருங்கள். இரண்டாவது காரியம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரியுங்கள். இந்த இரண்டு காரியமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதா இருக்கிறது. முதலாவது நம்ம விக்கிரகத்தை பார்ப்போம். விக்கிரகத்திலே ஏன் என்ன அப்படி ஒரு கவர்ச்சி இருக்கிறது? விக்கிரகத்துக்கும் மனிதர்கள் வந்து விக்கிரகம் இல்லாமல் ஒரு அன்பு நிறைந்த தன்னையே சிலுவையிலே பலியாக கொடுத்த ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் என்ன வித்தியாசம்? விக்கிரகத்தின் மீது ஏன் அவ்வளவு ஒரு ஆசை வைத்து மனிதர்கள் விக்கிரகத்தை நோக்கி ஓடுகிறார்கள்? காலம் காலமாய் விக்கிரகங்கள் அவர்களுக்குள்ள இருக்கிற தேவ கிரியேஷனா இருக்கிறது. மனிதர்கள் வந்து தேவன் இருக்கிறவராய் இருக்கிறபடி அவரை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்பாமல், தாங்கள் அவர் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் என்பதை வைத்து அவரை ஆராதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். வேதத்திலே அவர் எப்படியாய் தன் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அவரை நேசிக்காமல், தாங்கள் எப்படி அவர் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் என்று சொல்லி அவர்கள் வந்து நேசிக்கிறாங்க. உதாரணமாக ஆண்டவர் வந்து இப்போ ஒரு ஒரு இந்திய நாடுகளில் இல்லை எல்லா நாடுகள்லையும் ஒரு ப்ராஸ்பெரிட்டி மாதிரியான ஒரு தாக்கங்கள் அதிகமாய் உலாவுவதை நீங்க பார்ப்பீங்க. அப்போ அந்த தத்துவத்திலே என்ன வருகிறது என்றால், ரொம்ப ப்ராஸ்பராய் இருக்கிறவர்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ ஏழையாயிருப்பவர்கள் ஆசீர்வாதத்தின் அளவிற்கு விசுவாசத்திலே வளராதவர்கள். அதுதான் அந்த தத்துவத்தின் அடிப்படை. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான தத்துவத்தை நம்புகிறவர்கள் பிரபலமாயிருக்கிற மனிதர்களை அண்ணாந்து பார்க்கிறார்கள். அவர்களை ஆசையாய் போற்றி புகழ்கிறார்கள். அவர்களை வந்து அவருடைய பிள்ளைங்க, அவங்களுடைய ஒய்ஃபு, அவங்களுடைய பேர பிள்ளைங்க, அந்த குடும்பத்தை அப்படி ஒக்கிஷமாய் பாதுகாக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராஸ்பெரிட்டி அவர்களுக்கு இருப்பதை அவர்களுக்கு தேவனாலே வருகிற அங்கீகாரம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அப்போ இந்த தவறான எண்ணம், தேவன் ப்ராஸ்பெரிட்டி மூலமாகத்தான் மனிதர்களை ஆசீர்வதிக்க முடியும் என்ப ஒரு தவறான எண்ணம், தேவனை அவர்கள் தவறாய் புரிந்து கொள்வதற்கு சரியான அடையாளமாய் இருக்கிறது. அப்படி என்றால் அவர்களுக்குள்ள இருக்கிற கடவுள் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அவர்களுக்குள்ள இருக்கிற கடவுள் செல்வந்தர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாகவும் வறியவர்களை ஆசீர்வதிக்காமல் இருக்கிறவராகவும் இருக்கிற ஒரு கடவுளாய் இருக்கிறார். அந்த கடவுள் நாம் வழிபடுகிற இயேசு கிறிஸ்துவாய் கூட இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அப்போ வேதத்திற்கு புறம்பாய் இல்ல வேதத்துல வந்து ஆண்டவர் இப்படித்தான் இருக்கிறார் என்று ஆணித்தரமாய் கொடுக்கப்பட்டிருந்தால், அந்த வேதத்திலே சொல்லப்பட்ட தேவனை மனதிலே நிறுத்தாமல் அதை விட்டு விலகி வேறு மாதிரி கடவுளை மனதிலே வைத்து நிறுத்தும் என்றால் அது மனிதர்களுக்கு விக்கிரகமாய் மாறிவிடுகிறது. அப்போ எதை வழிபடுகிறார்களோ அதன்படி அவர்களுடைய வாழ்க்கையும் மாறிவிடுகிறது. இது வந்து ப்ராஸ்பெரிட்டி மட்டுமல்ல, சில பேருக்கு ப்ராஸ்பெரிட்டி ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. சில பேருக்கு தேவனுக்கு ஊழியம் செய்வதாக நினைத்து கொண்டு அதிகமாய் ஆண்டவரை மறந்துவிட்டு ஊழியத்திலே மூழ்கி விடுகிறவர்கள் கூட இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஊழியமே விக்கிரகமாய் மாறிவிடுகிறது.
சில பேருக்கு வந்து ஆராய்ச்சி படிப்பு மாதிரியான காரியங்கள் விக்கிரகமாய் மாறிவிடுகிறது. சில பேருக்கு அவர்களுடைய வேலை வந்து விக்கிரகமாய் மாறிவிடுகிறது. சில பேருக்கு அவருடைய வியாபாரம் வந்து விக்கிரகமாய் மாறிவிடுகிறது. எத்தனையோ விக்கிரகங்கள் நம்ம இந்திய திருநாட்டிலே எத்தனையோ விக்கிரகங்கள் இருக்கும் இல்லையா, 30 முக்கோடி என்று சொல்வார்கள். ஒரு காலத்துல வந்து பாப்புலேஷனை விட அதிகமாய் விக்கிரகங்கள், மனிதர்கள் கூட அந்த மாதிரி ஆண்டவரை சரியாய் தெரியாத மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே விக்கிரகங்களை பெருக்கிக் கொண்டே வருகிறார்கள். சிறு வயதா இருக்கிற வரைக்கும் ஒரு விக்கிரகத்திற்கு அவர்கள் அடிமையாய் இருப்பார்கள், நடுத்தர வயதிலே வேறு ஒரு விக்கிரகத்துக்கு அடிமையாய் இருப்பார்கள், அவர்கள் முதுமை அடையும் போது வேறு ஒரு விக்கிரகங்கள் இருக்கும். ஆனா அதுக்காக சின்ன வயது விக்கிரகங்களை எரிந்து விட மாட்டார்கள், அதையும் வைத்திருப்பாங்க. விக்கிரகங்களை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள். இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறதாக எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் கூட தங்களுடைய வாழ்க்கையிலே வேதத்தை வைத்து தாங்கள் வழிபடுகின்ற தேவனை சரியாய் நிதானித்து வைக்காவிட்டால் அவர்கள் கடவுள் என்று சொல்லி எதையோ வணங்கி கொண்டு இருப்பார்கள். சாலமோன் வந்து ஒரு சரியான உதாரணம். அவன் எழுதின காரியங்கள் வேதத்துல இருக்கிறது. தேவனை வெளிப்படுத்தக்கூடிய திவ்ய வேதத்திலே அவன் எழுதப்பட்ட காரியங்கள் அநேகம் இருக்கிறது. ஆனால் அவன் வயதான போது அவனுடைய வாழ்க்கையிலே விக்கிரகங்கள் குறிக்கெடுகிறது. அப்ப என்ன செய்யறான், தேவனை பின்பற்ற தொடர்வதை விட்டுவிட்டு விக்கிரகங்களை பின்தொடர ஆரம்பிக்கிறான். ஒரு மனிதனுக்கு வந்து அவன் வாழ்க்கையில வந்து வளர வளர அவனுக்கு அறிவு வளரும் அப்படின்னு தானே நம்ம யோசிப்போம். வளர வளர இந்த உலகத்தை, அதுவும் சாலமோன் மாதிரி ஒரு ஞானிக்கு வளர வயது ஆக ஆக அனுபவங்கள் அதிகமாகும். இந்த உலகத்தின் நடப்புகள் நன்றாக தெரியும், ஆண்டவருடைய நியாய தீர்ப்புகள் நன்றாக தெரியும். அதை வைத்துக் கொண்டு விக்கிரகங்கள் என்ன செய்யணும், விழுந்து போகணும், விக்கிரகங்கள் வளரக்கூடாது இல்லையா. ஆனால் சாலமோனுடைய வாழ்க்கையிலே அப்படி இல்லை. சாலமோனுடைய வாழ்க்கையிலே விக்கிரகங்கள் வளர்ந்தது சாலமோனுக்கு மட்டும் இல்ல, எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் கூட விக்கிரகங்கள் வளர்கிறது. அது விக்கிரகங்கள் வந்து கேன்சர் மாதிரி அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது, பயங்கரமாய் பழுகி பெறுகிறதா இருக்குது. ஒரு டயத்துல, ஒரு நாள்ல சாலமோனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மீது இருக்கிற அன்பை தொலைந்து விட்டு விக்கிரகங்கள் முழுவதும் காடு மாறி படர்ந்து ஆண்டவருடைய அற்புதமான அந்த அன்பை அவனுடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கி போட ஆரம்பித்து விட்டது. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம ஜாக்கிரதையா இல்லாவிட்டால் விக்கிரகங்கள் நம்மை வாழ்க்கையிலே அடைத்து போயிடும். நம்ம வந்து பேரளவிலே ஆண்டவரை குறித்து நம்ம வந்து அவரை நம்ம வழிபடுவதாய் நினைத்து கொண்டிருப்போம், ஆண்டவரை வந்து நேசிப்பதாக நாம நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வழிபடுகிற கடவுள் என்று நாம் நினைத்து கொண்டிருப்பது வேறு யாராவதா இருக்கும், அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாய் இருக்காது. மரியாளும் யோசேப்பும் ஆண்டவரை வந்து அந்த சிறு வயதிலே தொலைத்து விட்டதாக எண்ணி தேடுகிறார்கள். அப்போ அவங்க வந்து ஆண்டவரை வந்து ஆலயத்திற்குள்ளே அவர் வேதத்தை குறித்து மற்ற மனிதர்களோடு பேசிக்கொண்டிருப்பதை பார்த்த உடனே ஆச்சரியமாய் அவங்க என்ன செய்யறாங்க, மகனே எங்களுக்கு ஏன் இப்படி பண்ண, நீ வந்து இப்படி எல்லாம் தொலைந்து போகலாமா என்று சொல்லி ஆண்டவரை தொலைத்து விட்டதாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா இயேசுவாகிய தேவன் மரியாளாலும் யோசேப்பினாலும் சரியாய் புரிந்து கொள்ளாமல் யாரோ அது என்று சொல்லி தவறான மனிதரை அவர்கள் வந்து ஆண்டவர் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தொலைந்து போகக்கூடியவரா அவர்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணிடத்துல இப்படி சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, உன்னிடத்தில் பேசுகிறவர் யாரென்று நீ உனக்கு தெரிந்திருந்தால் ஜீவ தண்ணீரை அவரிடத்திலே நீ கேட்டிருப்பாய்.
நமக்கு அவர் யார் என்று தெரியாமல் யாரையோ மனதில் வைத்திருக்கிறோம். அதனாலதான் அவரிடத்தில் கேட்காம இந்த உலகத்துல எல்லா இடத்திலும் போய் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு 90,000 டாலர்ஸ் வந்து என்னுடைய ஆய்வகத்தில் பில் பண்ணணும். இது வந்து என்னுடைய சேலரி, இன்னும் சிலருடைய சேலரி இல்லாமல் எல்லாருடைய சேலரியும் சேர்த்து ஒரு 110 கிட்ட வரும். நான் வந்து ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக என்னுடைய ஆய்வகத்திலே சீனியர் சயின்டிஸ்டாக வேலை செய்கிறவர் இடத்துல உட்கார்ந்து கணக்குகளை நாங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 30,000 டாலர் தான் வந்து பில் பண்ணப்பட்டிருந்தது மார்ச் மாசத்துல. மார்ச் மாசம் நாங்கள் இன்னும் வந்து கணக்கு செட்டில் பண்ணாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். திடீரென்று எனக்கு பயம் வந்து விட்டது. நான் 30,000 எப்படி 90,000 மாற்ற முடியும் என்று சொல்லி நான் யோசித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னோடு கூட இருக்கிற சீனியர் சயின்டிஸ்ட்ங்க ஒரு 2-3 பேர் அங்கே உட்கார்ந்து கணக்கு பார்த்து கொண்டிருந்தார்கள். அவரிடத்துல நான் சொன்னேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெறும்னு வந்து இந்த சில அப்பங்களையும் மீன்களையும் வைத்து எல்லாருக்கும் போஷித்தது மாதிரி நான் இந்த சிறு தொகையை வைத்து 90,000 நான் கொண்டு வர வேண்டியது இருக்கிறது என்று சொன்னேன். என்னோடு இருக்கிறவர்கள் ஆண்டவரை அறியாதவர்கள், அவங்க அதை வந்து நான் ஜோக் சொல்றேன்னுட்டு அவங்க நினைத்தாங்க. நான் நிஜமாவே அப்படி சொல்றேன்னுட்டு அவர்களுக்கு தெரியாது. எல்லாரிடத்திலையும் போய் நான் இந்த 2 நாட்களும் அங்கங்க போய் யாராவது பணம் கொடுப்பார்களா அந்த பில் பண்றதுக்கு என்று சொல்லி நான் யோசித்து கொண்டே இருந்தேன். அப்போ திடீரென்று ஆண்டவரிடத்திலே நம்ம கேட்கலாமே அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்திலே நான் வந்து ஜெபித்தேன். இன்னைக்கு சாயங்காலம் நான் வந்து புறப்பட்டு வருவதற்கு முன்பாக எப்படியோ அற்புதமாய் 4 இடத்திலிருந்து பணம் வந்து நிறைந்து எங்களுக்கு தேவையான அந்த 90,000 டாலர்ஸ் வந்து வந்துவிட்டது. நான் எதற்காக இதை பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், தேவனாலே எல்லாம் கூடும். நாம் நினைத்து கொண்டிருக்கிற தேவன் எல்லாம் வல்ல தேவன் என்று நாம் புரிந்து கொண்டு அவரை முழுமையாய் சார்ந்து அவரை மகிமைப்படுத்துவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில விக்கிரகங்கள் இல்லை, விக்கிரகங்கள் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரியான ஆசீர்வாதம் அவரையே சார்ந்து கொண்டு அவர் எல்லாவற்றையும் செய்ய முடியும், என்னுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தீர்க்க முடியும், என்னுடைய பிரச்சனை அவருக்கு தெரியும், என்னுடைய வாழ்க்கை, நான் செய்யும் வேலை எல்லாம் வந்து அவரை சார்ந்து இருக்கிறது, அவரால் எல்லாம் முடியும் என்று நான் என்றைக்கு நினைக்கிறேனோ அன்றைக்கு சரியான தேவனை நான் அறிந்திருக்கிறேன் என்று அர்த்தம். என்னைக்கு வந்து என்னுடைய காரியத்திற்காக ப்ரெஷர்ஸ், வேற விதமான ப்ரெஷர்ஸ் எனக்கு வரும்போது அந்த ப்ரெஷர்ஸ்க்கு நான் இசைந்து கொடுக்கிறேனோ அன்றைக்கு நான் என்னுடைய இதயத்திலே தேவனாய் நினைத்து கொண்டு இருக்கிறது மிகவும் பலவீனம் உள்ள ஒரு கடவுள். அந்த கடவுள் மெய்யான கடவுள் அல்ல, அது என்னுடைய வாழ்க்கையிலே விக்கிரகமாய் இருக்கிறது. அதனாலதான் விக்கிரகங்கள் வந்து மனிதர்களுக்கு நன்மைகளை கொண்டு வருவதில்லை, அது தீமைகளை கொண்டு வருகிறது. ஏனென்றால் விக்கிரகங்கள் மனிதருடைய வாழ்க்கையிலே நிறைந்திருப்பது என்னத்தை காட்கிறது என்றால், நமக்கு விசுவாசம் இல்லை என்று காட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கையை வந்து யோசித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையிலே விக்கிரகங்கள் நிறைந்திருக்கிறதா, இல்லை நம்முடைய வாழ்க்கையிலே விக்கிரகங்கள் இல்லாமல் வாழ்க்கை தூய்மையா இருக்கிறதா? ஆண்டவர் வந்து விக்கிரகங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும், எப்படியெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லி பட்டியலிட்டு காட்டுகிறார். அவர்களுடைய களஞ்சியங்கள் எப்படி இருக்கும், அவங்க வந்து இந்த மாதிரி கடைசி நேரத்துல எப்படி பில் பண்றது என்று யோசித்து கொண்டு இருக்க மாட்டார்கள். போன வருடத்துல உள்ள காரியம் வந்து மிஞ்சி இருக்கும், எப்பவுமே பட்ஜெட் வந்து டெபிசிட்டா இல்லாம எப்பவுமே பட்ஜெட் வந்து எக்ஸஸா இருக்கும், அப்படிதான் வேதத்துல இருக்கு.
ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் நிறைந்து இருக்கிறது? குறைவுகள் ஏன் நிறைந்து இருக்கிறது என்றால், நம்முடைய ஃபோக்கஸ் வந்து வேற இடத்துல இருக்கு, கடவுள் இடத்துல இல்ல. கடவுள் இடத்துல இருந்து எப்போ நம்ம ஃபோக்கஸ் வெளியில போகுதோ, அப்போ நம்முடைய ஃபோக்கஸ் வந்து கடவுளை விட்டு கடவுள் இல்லாத ஒரு விக்கிரகத்தின் மீது நம்முடைய ஃபோக்கஸ் போகிறது என்று அர்த்தம். ஆண்டவருடைய சமூகத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே விக்கிரகங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அவரிடத்துல கேட்போம். நான் வந்து இன்னைக்கு காலையில இந்த ஃப்ரைடே, நாம் வந்து ஃப்ரைடே என்று பார்க்கும்போது நிறைய ஆய்வகத்திலையும் நான் அட்வைஸ் பண்ணக்கூடிய சில கம்பெனிஸ்லையும் அந்த ஃப்ரைடே என்றால் அதை கொண்டாடுவார்கள். ஏன் ஃப்ரைடேயை கொண்டாடுகிறார்கள் என்றால், சாட்டர்டே சண்டே வருகிறது, சந்தோஷமான ஒரு வீக்கெண்ட் வருகிறது என்று எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து ஒரு பயம் வந்தது. ஏன் பயம்னா, நம்ம வந்து மார்ச் மாதமே பில் பண்ண முடியாமல் இருக்கோம், ஏப்ரல் மாதம் முடிஞ்சிடுச்சு, இப்போ ஏப்ரல் மாதம் வேற பில் பண்ணணும், நம்ம என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி, ஒருவேளை இந்த வீக்கெண்டை வந்து நம்ம சந்தோஷமாய் வைத்திருப்போமோ இல்லை நமக்கு ரொம்ப வேதனை கொடுக்கக்கூடியதா இருக்குமோ என்று எனக்கு பயம் இருந்தது. அப்போ ஓய்வு நாள் சந்தோஷமாய் ஒரு மனிதனுக்கு இல்லாமல் இருக்கும் காரியம் எதனால் அப்படி வருதுன்னா, விசுவாசம் இல்லாமல் இருப்பதனால் தான் அப்படி வருது. தேவனால் எல்லாம் முடியும், அவர் வந்து எல்லா குறைவுகளையும் நிறைவாக்க முடியும் என்று மனிதர்கள் யோசித்தால் அவர்களுடைய வீக்கெண்ட் வந்து இருண்டதா இல்லாமல் சந்தோஷமான ஒரு வீக்கெண்டா இருக்கும். ஓய்வு நாளை அனுசரிப்பது, ஆண்டவருடைய ஆலயத்திற்கு சந்தோஷமாய் போவது, அவரை இரட்சகரும் மீட்பரும் என்று சொல்லி மகிமைப்படுத்துவது, விடுதலையோடு ஆராதிப்பதெல்லாம் ஒரு விசுவாசத்தின் அடையாளங்கள். அவர் வந்து அந்த சர்வ வல்லமை பொருந்திய தேவன், எல்லாம் அவருக்கு முடியும். அவரை ஆராதிக்கிற மனிதர்கள் நாங்கள் என்று சொல்லி எந்த குறைவும் என்னிடத்துல இல்லை. அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் நமக்கு இருக்குமானால், சர்வ வல்லமை பொருந்திய தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்ற அர்த்தம். இல்ல, நம்ம வந்து அந்த மாதிரிலாம் இல்லாட்டா நம்முடைய வாழ்க்கை சோர்வு நிறைந்ததாகவும், நாம் பலவீனம் நிறைந்தவர்களாகவும், கடவுளை மகிமைப்படுத்தாதவர்களாகவும், எப்பொழுதும் வேலை செய்து கொண்டிருப்பவர்களாகவும், வேலை செய்யக்கூடிய வேலைகளை சரியாய் செய்ய முடியாதவர்களாகவும், தோல்வி நிறைந்தவர்களாகவும் இருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்து வருகிறோம் என்பதை நாம் தியானிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மை சரியாய் ஆண்டவரை தியானிக்க உதவி செல்ல, எங்களுடைய வாழ்க்கையை விக்கிரகங்கள் அல்லாமல் கலைந்து போடும் அப்பா, எங்களுடைய வாழ்க்கையை சுத்தப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் விக்கிரகத்தை எங்களுக்கு காண்பித்து கொடும் என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல கேட்போம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்கக்கூடிய அந்த சந்தோஷமான இதயத்தையும், அந்த இதயத்தை தரக்கூடிய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே நிலவ வேண்டும் என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி சுவாமி, வரப்போகிற ஓய்வு நாளுக்காய் நன்றி சுவாமி. எங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீ சரி செய்யவரா இருக்கிறீர். விக்கிரகமான தேவனை நாங்கள் கொண்டிராமல், மெய்யான தேவன், வெறுமையிலிருந்து வெளிச்சத்தை உருவாக்கின தேவன், ஒரு க்ஷணத்துல இந்த பிரபஞ்சத்தை வார்த்தையினால் உருவாக்கின தேவனை நாங்கள் வழிபடுகிறோம் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்க உதவிச்சதில் உண்மை சரியாய் எங்களுடைய இதயத்திலே வைத்திருக்க எங்களுக்கு கிருபித்தாரம். தவறான ஒரு தேவனை நாங்கள் பின்தொடராமல் சுவாமி, மெய்யான தேவனாகிய உம்மை பின்தொடர எங்களுக்கு உதவி செய்தலாம். இயேசுவே நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி ப
பார்த்திடுமே கண்ணோக்கி பார்த்திடுமே.